Hard to breathe, but that's alright. Hush. Hi, hello, welcome. Welcome to ஐடியமம் கேமிங் தமிழ் சேனல். இசை நம்ம பார்க்க போட்டு சொல்லிக்கிட்டீங்கன்னா நம்ம நேற்று சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்லயே வந்து பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வரப்போகிற ஃப்ரீ கேரக்டர்ஸ் அண்ட் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கேரக்டருக்கு வந்து டிஸ்கவுண்ட் இவெண்ட் வந்து வரப்போது, அது மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர்த் அனிவர்சரி கிடைக்க போகிற ஃப்ரீ ரிவார்ட்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வந்து பாருங்க. தயவுசெஞ்சு ஒரே லைக் பண்ணி வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் சந்திங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனையும் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சிப்பாங்க டேரக்டர் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ கேம்களை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிச்சு. இன்றைக்கி நைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிடச்சிச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மறுநாள் காலையில் வந்து பார்த்துட்ருப்பீங்க. ஸோ என்ன ப்ரோ அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வீடியோ கிளிப் வந்து பாருங்கள். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டி ஷர்ட் அண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ளூ வந்து ஃப்ரீயாகவே வந்து தந்துருக்கிறாங்க. ஒரு சில சோரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோர்த் அனிவர்சரிக்காக முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் கனெக்ட் பண்ணி ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துட்டானுங்க. ஸோ என்ன சொல்லுன்னு தெரில, மேபி தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம வந்து கேமரில் சொல்லுங்கள். ஆனால் இதோட நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோர்த் அனிவர்சரிக்கு ரெடி பண்ணதான் பட் முன்னாடி வந்து கொடுக்குறானுங்க ஏன் அப்படின்னு தெரியல. இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குளோவில் நமக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு லீக்ஸ் வந்து கிடைச்சிருக்குது. ஸோ மேபி பார்க்கலாம். நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெய் குளோவிலேயே நிறைய கொலர் அப்படிலாம் பண்ணானுங்க. ஸோ அந்த மாதிரி இதில் ஏதாவது பண்ணுவானுங்களா அப்படின்றது தெரில. மேபி கூடி சீக்கிரமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூணு குளோவல்ஸ் வந்து வரும். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பச்சை கலர் குளோவில், இன்னொரு ரெண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அனிவர்சரிக்கான குளோவில். அந்த ரெண்டு கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவெண்ட்டில் வந்து வரப்போகுது வெப் ஈவெண்ட்டில். இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் அப் ஏதாவது வரும் ஓகேவா. ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு பச்சை கலர் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டிஷர்ட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரலாம். பட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொருக்கு வருமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக தான் மக்கள் இருக்குது இப்போதைக்கு ஓகேவா. அண்ட் இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பச்சை கலர் குளோவில் வந்து பாருங்கள், அதில் உள்ள டிசைனும் இந்த ஒரு சிக்ஸ் பேக்கில் உள்ள இந்த ஒரு டிசைனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அந்த ஒரு டேட்டோ வந்து பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே வந்துருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு சிக்ஸ் பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அது என்ன சொல்கிறது மறந்து போச்சு, சமர் பார்ட்டி வந்து நடத்துவானுங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூ கலரில் ஒரு சிக்ஸ் பேக் பண்டில் வந்து கொடுத்தானுங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பண்டில் தான் இதுவும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது அவ்வளோ ஒர்த்தான ஒரு பண்டெலாம் வந்து கிடையாது, அதாவது ஒர்த்தான ஒரு சிக்ஸ் பேக் வந்து கிடையாது. அந்த காரணத்தினால நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரி இப்போ நமக்கு ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்குது. இந்த ஒரு குளோவல் கூட சேர்ந்து நமக்கு வந்து கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம், இதில் ஏதாவது ஒன்று வந்தால் கூட நமக்கு ரொம்ப வந்து நல்லதாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சின்ன அப்டேட் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு அப்டேட் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஃபோர்த் அனிவர்சரியில் என்ன தான் ஃப்ரீ ஐட்டம்ஸ் வந்து வருது எதுவுமே சொல்ல மாட்டீங்களே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிவீல் பண்ண போகிறோம். பட் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டீப்பாக கவனிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது புரியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த ஒரு இமேஜ் வந்து பாருங்கள், இதெல்லாம் நமக்கு ஃபுல் ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. இதுலேருந்து மட்டும்தான் நமக்கு கண்டிப்பாக ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க மக்களையும். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பாருங்கள் ரெண்டு பண்டில், ரைட் சைடில் பாருங்கள் ரெண்டு பண்டில். இந்த ரெண்டு பண்டில் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் ஐட்டம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு எலைட் பாஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், எலைட் பாஸ் கிடையாது எலைட் பாஸ் மாதிரி ஓகேவா. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு பண்டில்ஸுமே நமக்கு என்ன ஃபோர்த் அனிவர்சரிக்கான பண்டில்ஸ் தான். ஸோ அது கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடு வந்து பாருங்கள் நமக்கு வந்து ஒரு லூட் பாக்ஸ் ஸ்கின் சாரி லூட் பாக்ஸோட ஸ்கின் வந்து கொடுத்துருக்குறானுங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேபி டாப் அப் இவெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு டோக்கன் டவர் இவெண்ட்டாக இருக்கலாம். ஏதோ ஒன்றில் நம்ம கொண்டு வருவானுங்க கண்டிப்பாக டைமண்ட் கொடுக்குற இவெண்ட் தான். அது பக்கத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கின் அது மேபி டோக்கன் டவர் இவெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு பாண்டா ஸ்கின் அது நமக்கு ஃப்ரீ தான். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்கேட் போர்டு ஸ்கின் அப்படி இந்த சைடு வந்து பாருங்களேன். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடும் ஒரு ஸ்கேட் போர்டு ஸ்கின் வந்து இருக்கும். ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துங்க ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஜீப்பு ஸ்கின் இருக்கும், இந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ட்ரக்கு ஸ்கின் இருக்கும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீப்பு கொடுப்பானுங்களா இல்லை மான்ஸ்டர் ட்ரக் கொடுப்பானுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மான்ஸ்டர் ட்ரக் தான் வந்து கொடுக்க போகிறானுங்க. அது ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லீக் பண்ணிட்டானுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை பேராசூட் நமக்கு வந்து ஃப்ரீ தான். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைடு வந்துருங்க, ரைட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு க்ளூவால் கொடுத்துருக்குறானுங்க, அது ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ் திரும்ப இந்த ஐட்டம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் இருக்குது. அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டான ஸ்கின். ஆக மொத்தத்துக்கு நமக்கு கலெக்ஷன் ஐட்டம் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுலேருந்து தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பானுங்க. என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கேட் போர்டு ஸ்கின் கொடுப்பானுங்க, ஒரு பேராசூட் கொடுப்பானுங்க, மேபி ஒரு லூட் பாக்ஸ் வந்து கொடுப்பானுங்க, அதுக்கப்புறம் ஒரு பேரங்க ஸ்கின் இருக்குல்ல அது நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பானுங்க. அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ட்ரக்கோட ஸ்கின் இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்க போகிற ஃப்ரீ ரிவார்டாக இருக்கும். இதுக்குள்ளே தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கலெக்ஷன் ஐட்டம் மேபி பண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நாலு பண்டில் தான் ஏதாவது ஒன்று நமக்கு வந்து தருவானுங்க. அது ஆல்ரெடி நான் வந்து சொல்லிட்டேன் நேற்று வீடியோ என்ன பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல அப்படின்னா வீடியோ கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க மக்களின்.
அண்ட் தென் நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் மக்களை நாளைக்கு நம்ம சொல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ஈவெண்ட் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரி லீக் வந்து கிடச்சிருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த ஒரு அப்டேட்டும் வந்து வரல, 11 மணி தான் ஆகுது. ஓகே மேம், சரால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இதில் நான் சொல்லிடுறேன். இப்போதைக்கு கிடச்சி நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கேரக்டர் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 28 கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுப்பானுங்க. அதில் ஒன்று மட்டும் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேரக்டர் நம்ம இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது ஃப்ரீல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்காது நான் சொல்கிறேன். இந்த ஒரு குரோனோ இருக்காது, அப்புறமா வந்து இந்த கே இருக்காது, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கைலர் இருக்காது, அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட அலோக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த 4 கேரக்டர் தவிர மற்ற கேரக்டர் எல்லாமே கண்டிப்பாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு சில கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விட்டு போகும். இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ கேரக்டர் வந்துட்டு 4th அனிவர்சரிக்கு. பட் இன்னும் கூடிய சீக்கிரமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமை இந்த வீக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு கேரக்டர் டிஸ்கவுண்ட் இவெண்ட் வந்து வரும். ஓகேவா? ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சொல்லிட்டாங்க லீக்கர்ஸ். ஸோ 60% வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபரோட வந்து கேரக்டர் டிஸ்கவுண்ட் வரப்போகுது அப்படின்றது நமக்கு ஒரு போஸ்டர் இமேஜோட வந்து கிடச்சிருக்குது. ஸோ பார்க்கலாம் இந்த வாரத்துக்குள்ளே எப்போ வேணால் வந்து வரலாம். வந்துருச்சு அப்படின்னா மறக்காம வந்து கேமில் சொல்லி விட்டுருங்க. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வாரத்துக்குள்ளே வரும் அப்படின்ற மாதிரி ஒரு லீக் வந்து கிடச்சிருக்குது. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அலாக்லேருந்து ஸ்கைலர்லேருந்து குரோனோலேருந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 60% வந்து ஆஃபர் விடுவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்குது. வந்துச்சு அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும்ல சீரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் இந்த வாரத்துக்குள்ளே வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கல அப்படின்னா மறக்காம வந்து எடுத்துருங்க. ஸோ டைமண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி வச்சுருங்க. ஸோ அதாவது லீக்கர்ஸ் எப்படி கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு இமேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் வந்து போட்டிருந்தானுங்க. நேற்று தான் நினைக்கிறேன், நேற்று முந்தானால வந்து போட்டிருந்தானுங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கெஸ் ஹூ வில் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தானுங்க. இதுலேருந்தே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே வரப்போதே கேம்குள்ளே ஆல்ரெடி கேரக்டர் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி பண்ணுறானுங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுதான் வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் இப்போதைக்கு நம்மளோட கெஸ்ஸிங் வந்து இப்படி தான் வந்து இருக்குது. ஸோ பார்க்கலாம் வந்துச்சு அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ பார்க்கலாம் மக்களே. ஓகேவா? இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் இது தான். அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே டைமண்ட் வச்சுருங்க. வந்துச்சு அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நீங்களும் வந்து எடுத்துக்கலாம்ல அப்படின்னா சொல்கிறேன். சரி, அதனால் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கிற வேறு லெவல் சூப்பரான அப்டேட்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது அப்படின்றத மறக்காம வந்து கேமரா சொல்லுங்கள். ஏதோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மேஜிக்கை பற்றி கேட்பீங்க, அதை பற்றின அப்டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து எதுவுமே கிடைக்கல அப்படின்றனால கொஞ்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். அதை நான் பார்த்துட்டு அப்புறமா அதனால சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இதோட வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரே லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். சரி, டாடா பிசி, ஸ்டே கேர், பாய். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.